ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வின்ஸ் டைரி. நான் இன்றைக்கி ஆரஞ்சு புட்டிங் டெசர்ட் தான் பண்ண போகிறேன் வித் டெசிகேட்டட் கோகோனட். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆரஞ்சு புட்டிங் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, இந்த புட்டிங் பண்ணுறதுக்கு வெறும் மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஆரஞ்ச் ஜூஸ் 500 ml, பவுடர்ட் சுகர் 100 g, கார்ன்ஃப்ளவர் 60 g. நான் இன்னும் இந்த ஆரஞ்சில் ஜூஸ் எடுக்கலை, ஜூஸ் எடுத்துட்டு வரேன். இப்போ நம்ம ஆரஞ்சு கட் பண்ணலாம். நாம வெட்டி வச்சிருக்க ஆரஞ்ச ஜூஸ் புளியலாம். இப்போ நான் ஜூஸ் புழிஞ்சாச்சு. வாவ் 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 வாவ். என்னது பாட்டில்? பாட்டில்ல என்னது? ஜூஸ். ஜூஸ் யாருக்கு? உனக்கு. சொல்லாததெல்லாம் செய். இனி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இனி நம்ம இந்த விஸ்கி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எது இல்ல, எதுக்கு விஸ்கி விஸ்கி நடந்து வரேன்னு கேட்டேன். கார்ன்ஃப்ளவரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நாம் நல்லா கலக்கணும்னா எல்லாமே சேர்ந்து. நாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நாம் பாயில் பண்ணலாம். நாம் இதை ஊற்றின உடனே நம்ம மிக்ஸ் பண்ணணும், இல்லாட்டி பிடிச்சிக்கும். கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஆகிட்டே வருது. Thank you.
பாருங்க எவ்வளோ கிளாஸியா இருக்குன்னு. இதுதான் அதோட பதம். பார்க்க ஜெல்லி மாதிரியே இருக்குது. ரெடி ஆயிடுச்சு. நாம் இனி மோல்டுக்கு மாற்றலாம். நான் இந்த மோல்டில் வாட்டர் தெளிச்சிருக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து டீமோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். மோல்டில் ஊற்றி வச்சுட்டேன். நான் இனி ஃப்ரிட்ஜில் வச்சு 1 hour வச்சிட்டோன்னா நம்மளுக்கு புட்டிங் ரெடி ஆயிரும். இந்த புட்டிங் வந்து 1 hour செட் ஆகும்னு நினச்சேன், ஆனால் 30 minutes செட் ஆயிடுச்சு. இனி இந்த புட்டிங்கை எடுத்து இந்த டெசிகேட்டட் கோகனட்டில் டிப் பண்ணி எடுத்தால் நம்மளுடைய புட்டிங் ரெடி. இப்போ நான் டெசிகேட்டட் கோகனட்டுக்கு மேலே வச்சு டிப் வாங்க நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணலாம். ஆரஞ்சோடைய ஃப்ளேவர் நல்லா இருக்கு, ஆனால் ஆரஞ்சோடைய புளிப்பு தன்மை மைல்டாக இருக்குது. ஆனால் நம்ம கோகோனட் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ கிளாஸியாக இருக்குதுன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் அல்டிமேட். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு கிட்டே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். பை.